ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த வாராந்திர பயான் நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைக்கு உலகிலே அதிகமாக விமர்சிக்கப்பட்டு வருகின்ற ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம். அதே போன்று இன்றைக்கு அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர், இந்த உலகத்தில் வாழுகின்ற 200 கோடிக்கும் அதிகமான முஸ்லீம்கள் தங்களுடைய உயிரை விட மேலாக மதித்து போற்றி பின்பற்றி வருகின்ற ஒரு மா மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான், சமீபத்திலே பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு பத்திரிகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்யும் விதமாக கார்ட்டூன் வரைந்து வெளியிடப்பட்டது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இந்த நேரத்திலே அன்பிற்கினியவர்களே, நாம் ஒன்றை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 6வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்தில் ஒரு முக்கியமான செய்தியை இந்த சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வலக்கத் ஸ்துஹ்ஸிஅ பிருஸுலிம் மின் கபலிக ஃபஹாக பில்லதீன ஸஹிரூ மின்ஹும் மா கானூ பிஹி யஸ்தஹ்ஸியூன். அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கின்றான், இது இந்த உம்மத்து முழுவதும்
தன்னுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஒரு வசனம். அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியை பார்த்து, நபியே உமக்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் இந்த உலகத்திலே வந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு யாரையும் இணை வைக்க கூடாது, வணக்க வழிபாட்டில் அல்லாஹுவோடு யாரையும் கூட்டாக்க கூடாது. இப்படி நல்ல பல போதனைகளை போதிப்பதற்காக உமக்கு முன்னால் எத்தனையோ தூதர்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம். இந்த ஒரு செய்தியை சொன்ன ஒரே காரணத்திற்காக உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களும் கேலி செய்யப்பட்டார்கள், கிண்டல் செய்யப்பட்டார்கள், பரிகசிக்கப்பட்டார்கள். இறுதியாக அல்லாஹ் சொல்றான், முடிவில் அவர்கள் எதை பரிகசித்துக் கொண்டிருந்தார்களோ அதுவே அந்த பரிகசித்தவர்களை வந்து சூழக்கூடியதாக இருந்தது, அவர்களை சூழ்ந்து கொண்டது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிகசிக்கப்படுவது, நபிமார்கள் பரிகசிக்கப்படுவது இஸ்லாமிய வரலாற்றில் ஒன்றும் பலதல்ல. இது ஒரு புதிய விஷயம் அல்ல. எத்தனையோ தூதர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சமூகத்தின் மூலமாக பரிகசிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கப்பலை கட்டும் போது சொன்னார்கள், இந்த கப்பலை தரையிலே ஓட்டப் போகின்றாயா என்று கேட்டார்கள், பரிகசித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரிகசிக்கப்பட்டார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரிகசிக்கப்பட்டார்கள். அனைத்து தூதர்களும் ஏளனத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்களில் யாரும் இந்த பரிகாசத்தை கண்டு தங்களுடைய கொள்கையை என்ன செய்யவில்லை, விட்டுவிடவில்லை. இந்த பரிகாசத்தை அவர்கள் இன்முகத்தோடு எதிர்கொண்டார்கள். இந்த பரிகாசத்தை கேட்டு யாரும் குதித்தளவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்பா இப்படிப்பட்ட ஒரு நிலையில அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பரிகாசிக்கப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பரிகாசம் இஸ்லாமிய வரலாற்றில் புதிதல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவர்கள் என்ன செய்தார்கள்? பரிகசித்தார்கள். வாரிசற்றவர் என்று பரிகாசம் செய்தார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஷானி அக ஹுவல் அபுத்தர், ஆண் வாரிசற்றவர் என்று பரிகாசம் செய்கின்றார்களே அவர்கள்தான் ஆண் வாரிசற்றவன். அல்லாஹு தஆலா அவர்களை பரிகசிக்கின்றான். நபியே உம்முடைய புகழை நாம் என்ன செய்திருக்கின்றோம், உயர்த்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுவதை போன்று எந்த ஒரு தலைவருடைய பெயரும் உச்சரிக்கப்படுவதில்லை. அனைத்து பள்ளிவாசல்களிலும் ஒவ்வொரு அதானின் போது அல்லாஹுடைய தூதருடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மூமினும் தன்னுடைய தொழுகையில் ஈடுபடும் போது அத்தஹியாத்திலே சலவாத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை உச்சரிக்கின்றான். அல்லாஹுடைய தூதருடைய அந்த புகழை அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றான். அதனால இந்த மூடர்கள் செய்கின்ற பரிகாசம், இதன் மூலமாக அல்லாஹுடைய தூதருடைய புகழுக்கு எந்த விதமான களங்கமும் ஏற்பட்டு விடாது. இதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிய வேண்டும். வரஃபஅனா லக திக்ரக், நபியே உம்முடைய புகழை நாம் என்ன செய்திருக்கின்றோம், உயர்த்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அப்ப இப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதர் இவர்கள் பரிகாசம் செய்கின்றார்களே, ஏளனம் செய்கின்றார்களே, எள்ளி நகையாடுகின்றார்களே, அவர்களுடைய அஹ்லாக், அவர்களுடைய நற்குணம் எப்படி இருந்தது என்பதை இந்த முஸ்லிம் உம்மத் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்களுடைய நற்குணங்கள் எப்படி இருந்தது, அவர்களுடைய உலகத்தின் மீது உள்ள அந்த பற்றற்ற தன்மை எப்படி இருந்தது, அவர்களுடைய இபாதத் வணக்க வழிபாடு எப்படி இருந்தது, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருந்தது, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்களுடைய சமூக வாழ்க்கை எப்படி இருந்தது, இதையெல்லாம் இந்த உம்மத் இந்த முஸ்லிம்கள் கண்டிப்பாக தெரிய கடமைப்பட்டிருக்கின்றார்கள். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டவுடன் சலவாத்து சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய பெயரை கேட்டு யார் சலவாத்து சொல்லவில்லையோ அவன்தான் கஞ்சன் இல்லையே, மிகப்பெரிய கஞ்சன். அப்ப நாமெல்லாம் செல்வந்தனா இருக்கணுமா, கஞ்சனா இருக்கணுமா? செல்வந்தர்களாக இருக்கணும்.
சரியா சலவாத் சொல்லணும். அல்லாஹு தஆலா இந்த தூதரை பற்றி சொல்லும் போது அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி ஒரு மூமினுக்கு அவனுடைய உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த செய்தி புகாரியில 6203 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அஹ்சனன் நாஸ் குலுகன், மக்களில் மிக சிறந்த நல்ல நற்குணமுடையவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஹிஷாம் இப்னு ஆமிர் அவர்களின் வழியாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ஹிஷாம் இப்னு ஆமிர் அவர்கள் வந்து கேட்கிறாங்க, அதைது ஆயிஷத்தா ரழியல்லாஹு அன்ஹா, நான் ரசூலுல்லாஹி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து கேட்டேன், அக்பிர்னி பி குலுகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதருடைய அந்த குணத்தை பற்றி எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள், கானத் குலுகுல் குர்ஆன், அவர்களுடைய அந்த குணம் குர்ஆனாக இருந்தது, அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. அமா தக்ரஅல் குர்ஆன், குர்ஆனை நீ ஓதவில்லையா? கவுலுல்லாஹி அஸ்ஸவஜல், அதிலே அல்லாஹ் சொல்கின்றான், நபியே உம்மை நாம் மகத்தான நற்குணத்தின் மீது படைத்திருக்கின்றோம். இந்த சான்று யாருடைய சான்று? இந்த 7 வானங்களையும் பூமியையும் அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து வருகின்ற அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சான்று இந்த சான்று. அதனால இந்த மூடர்கள், இந்த வீணானவர்கள் சில விமர்சனங்களை செய்வதன் மூலமாக, கேலி சித்திரங்களை வரைவதன் மூலமாக அல்லாஹுடைய தூதருடைய புகழுக்கு எந்த விதமான குறையும் ஏற்படாது என்பதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இந்த செய்தி புகாரியில 2125 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய அந்த வாழ்க்கை, அந்த நற்குணம் எப்படி இருந்தது என்பதை பற்றி அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு இடத்துல அத்தா இப்னு யசார் என்கின்றவர் வந்து கேட்கிறாங்க. அப்ப அவர்கள் சொல்லுகின்றார்கள், வல்லாஹு இன்னஹு லமௌசூஃபு ஃபித் தௌராத் பிபஅதி ஸிஃபத்திஹி ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே அல்லாஹ் எப்படி வர்ணித்திருக்கின்றானோ, தௌராத்திலும் அல்லாஹுடைய தூதரை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது, குர்ஆனிலும் அல்லாஹுடைய தூதரை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வர்ணனையை சொல்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன் நபி, நபியே, இன்னா அர்சல்நாக, நிச்சயமாக நாம் உங்களை அனுப்பினோம், ஷாஹிதன், சான்று சொல்லக்கூடியவர்களாக, சாட்சி சொல்லக்கூடியவர்களாக, வமுபஷிரன், சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்களாக. இந்த உலகத்திலே யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு குர்ஆனுடைய ஏவல் விளக்கல்களை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு முபஷிரன், சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்களாக, வநதீரன், நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, வதாயன் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக. இப்படி குர்ஆனிலே அல்லாஹ் தன்னுடைய தூதரை வர்ணித்து கூறுகின்றான். அதே போன்ற அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியை அவர்கள் சொல்கின்றார்கள், லைஸ பி ஃபல்லின் வலா கலீதின், அல்லாஹுடைய தூதரவர்கள் கடினமான மனத்தை உடையவர்களாக, கடுமையான போக்கை உடையவர்களாக இருக்கவில்லை. வலா சஹாபின் ஃபில் அஸ்வாக், கடைத்தெருக்களிலே கூச்சலிடக்கூடியவர்களை போன்று இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டார்களாம்? கூச்சலிட்டு பேச மாட்டார்கள். அல்லாஹுடைய தூதரவர்கள் கூச்சலிட்டு பேச மாட்டார்கள். அதே போன்று வலா யத்ஃபஅ பிஸ்ஸய்யிஅத்தி ஸய்யிஅ, தீமையை கொண்டு தடுக்க மாட்டார்கள். வலாக்கின் யஃபு வ யஃபிரு, அவர்கள் மன்னித்து விடுவார்கள், சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வார்கள். அதே போன்று இன்னும் சொல்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வருகையை குறித்து அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நாங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், இந்த தூய்மையான மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பால் குருடர்களாக இருந்தோம்.
குருடான எங்களுடைய கண்களை அவர்கள் திறந்து வைத்தார். செவிடான எங்களுடைய காதுகளை அவர்கள் திறந்து வைத்தார். பூட்டப்பட்டிருந்த இந்த உள்ளங்களை எல்லாம் திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக, நல்ல போதனைகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எங்களுடைய உள்ளங்களை திறந்து வைத்தார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்கின்றார்கள், வர்ணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அன்பிற்கினியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்ப வாழ்க்கை இருக்கின்றது. அவர்கள் குடும்பத்தோடு எப்படி நடந்து கொண்டார்கள், அவருடைய நற்குணம் எப்படி இருந்தது என்று நாம் ஹதீஸில் பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி திருமிதியில 4269வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. சொல்றாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா, உங்கள சிறந்தவர் யார் என்று சொன்னால், யார் உங்களுடைய குடும்பத்தில் சிறந்தவராக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர். யாராவது சொல்ல முடியுமா, நான் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவனாக இருக்கின்றேன், யாராவது சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா? இல்ல, அமைதியா இருக்கிற பார்த்தா என்ன தெரியுது, சொல்ல முடியாதுங்கிற மாதிரி இருக்கு. முடியுமா? முடியும் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்றினார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், உங்களுடைய குடும்பத்தில் யார் சிறந்தவரோ, உங்களுடைய மனைவியிடத்தில் யார் சிறந்தவரோ, உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் யார் சிறந்தவரோ, உங்களுடைய தகப்பனிடத்தில் யார் சிறந்தவரோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர். அவங்கவுங்க வீட்டில் போய் கேட்டால்தான் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், மனைவியோடு எந்த அளவுக்கு இணக்கமாக நெருக்கமாக எப்படிப்பட்டவர்கள் அல்லாஹுடைய தூதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகில உலகங்களுக்கெல்லாம் அருட்கடையாக அனுப்பப்பட்டவர்கள், சிறந்த ஆட்சி தலைவர், போர் படை தளபதி, இப்படி அனைத்து பண்புகளையும் உரிமை பெற்ற அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தோடு எப்படி அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், நானும் அல்லாஹுடைய தூதரவர்களும் ஒரே பாத்திரத்திலே குளிக்கக்கூடியவர்களாக இருந்தோம், ஒரே பாத்திரத்தில் குளிக்கக்கூடியவர்களாக இருந்தோம், எங்களுடைய கைகள் அங்கும் இங்கும் விளையாடி கொண்டிருக்கும் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மள நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து வீட்டிற்கு என்ன செய்வாங்க, லீவுல வெக்கேஷன்ல என்ன செய்வாங்க, வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டில் யாராவது ஏதாவது வேலை சொன்னான்னா, 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் வெளிநாட்டில் உழைத்து களைத்து என்னுடைய வேர்வையெல்லாம் சிந்தி, ரத்தமாக சிந்தி, வேர்வையெல்லாம் அப்படி கொட்டி பணம் சம்பாதிச்சுட்டு வந்தா, நீ என்ன செய்யலை, ரேஷன் கடைக்கு போக சொல்கிற, மளிகை கடைக்கு போக சொல்கிற, நான் இங்கு வந்ததே ஓய்வெடுப்பதற்குத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா நம்ம சொன்னதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி என்ன செய்து இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்து தெரியுமா, எப்படி அவர்கள் மனைவிக்கு ஹிதுமத் பணிவிடை செய்வார்கள் என்று சொன்னால், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, புகாரியில் இந்த செய்தி 676வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. யஸ்னஉ ஃபீ பைத்திஹி காலத் கான யகூனு ஃபீ மிஹ்னத்தி அஹ்லிஹி தஅனி ஹிதுமத் அஹ்லிஹி فَإِذَا حَضَرَتِ الصَّلَاةُ خَرَجَ إِلَى الصَّلَاةِ. இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது, يَعْمَلُ فِي بَيْتِهِ كَالَتْ كَانَ يُخِيطُ ثَوْبَهُ. தன்னுடைய ஆடையில் ஏதாவது கிழிசல் ஏற்பட்டால் அந்த ஆடையை அவரே தைத்துக் கொள்வார்கள். وَيَخْسِفُ نَعْلَهُ. செருப்பை அவர்களே சரி செய்து கொள்வார்கள், தைத்துக் கொள்வார்கள். நமக்கு ஷூ பாலிஷ் போடுறது யாரு, யார் போடணும் சொல்லுங்க, வீட்டில் மனைவி தான் ஷூ பாலிஷ் போடணும் இல்லையா, பலருக்கு அப்படித்தான். ஏன்னா ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, யக்ஸிஃபு நஅலஹு, அவர்களுடைய செருப்பை அவர்களே தைத்துக் கொள்வார்கள். வயஅமலு மா யஅமலுர் ரிஜால் ஃபீ புயூதிஹிம். சாதாரண ஆண்கள் எப்படி தங்களுடைய வீட்டு வேலைகளை செய்வார்களோ அதை போன்று வீட்டு வேலைகளை செய்யக்கூடியவர்களாக
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இன்னும் சில ரிவாயத்தில் வருகின்றது, ஆட்டிலிருந்து பால் கறப்பார்கள். யாருக்காவது பால் கறக்க தெரியுமா? அல்லாஹ் அலம். அப்ப இந்த அளவுக்கு சாதாரண மக்கள் எப்படி தங்களுடைய வீடுகளில் வேலை செய்வார்களோ அதை போன்று வேலை செய்யக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். நாம் இதை எதற்காக சொல்கின்றோம் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, மூச்சுக்கு 300 தடவை நாம் சொல்லுகின்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் உயிரிலும் மேலாக நேசிக்கின்றோம், அவர்களை பின்பற்றுகின்றோம், அவர்கள்தான் எங்களுக்கு முன்மாதிரி என்றெல்லாம் பேசுகின்றோம். ஏன்னா ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, யோசித்து பார்க்க வேண்டும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், நானும் அல்லாஹுடைய தூதரவர்களும் ஓட்டப்பந்தயம் நடத்துவோம். என்ன செய்வாங்களாம், என்ன செய்வாங்க, ஓட்டப்பந்தயம் நடத்துவோம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற ஃப்ளாட்ல எல்லாம் என்ன செய்ய முடியாது, ஓட்டப்பந்தயம் நடத்த முடியாது. எப்படி நடந்து கொள்வார்களாம், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோற்றுவிட்டார்கள். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறாங்க, சிரிக்கிறாங்க, நான் உங்களை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. மறுமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்று விடுகின்றார்கள், சொல்றாங்க அதற்கு இது பகரமாகிவிட்டது. அதே போன்று ஒரு முறை இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது, அபிசீனிய மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த மதீனா பள்ளிவாசலுக்கு முன்னால் இந்த பெருநாள் தினத்திலே பல்வேறு விதமான போட்டிகளை, அதாவது விளையாட்டு போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்தார்களாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தோள் இருக்கா இல்லையா, தோளில் அவர்களுடைய அந்த நெற்றியை, அந்த தாடையை வைக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளின் மீது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த தாடை பகுதியை வைக்கிறாங்க. கன்னத்தோடு கன்னம் சேர்ந்து இருக்கின்றது, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஆயிஷாவே போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, இல்லை யா ரசூலுல்லாஹ், இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கணும் அப்படின்னு. மீண்டும் கேட்குறாங்க, கால் கெடுக்க கால் வலிக்குது, கேட்குறாங்க ஆயிஷாவே போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, இல்லை யா ரசூலுல்லாஹ், இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்க வேண்டும். அந்த விளையாட்டை பார்த்து ரசிக்கின்றார்கள். இப்படியே பல முறை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போதும் அப்படிங்கிறாங்க. இதை அறிவிக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், முதல்லையே எனக்கு போதுமாகத்தான் இருந்தது, ஆனால் மற்ற மனைவிமார்களை விட அல்லாஹுடைய தூதரவர்கள் என் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றார்கள் என்பதை நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காகத்தான் என்ன செஞ்சேன், அந்த மாதிரி நின்னேன் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹு நல்லடியார்களே, இப்போ ரசூலுல்லாஹுடைய குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் அதிலும் அல்லாஹுடைய தூதரவர்களை யாராலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு, பல பேர் வந்து ஒரு மனைவி கட்டிக்கிட்டே என்னது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட், ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஏகப்பட்ட குறைகள் குறைபாடுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மனைவிமார்களை திருமணம் முடித்திருந்தும் கூட ஒருவர் கூட கை நீட்டி சொல்ல முடியாது, குடும்ப வாழ்க்கையில் இவர் சரியில்லை. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அழைப்பாளர்களாக இருக்கலாம், அல்லது சமூகத்திலே மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. பொது வாழ்க்கையில் இவரை மாதிரி ஒரு தலைவர் இருக்க முடியுமா, இவரை மாதிரி பேசக்கூடியவர் இருக்க முடியுமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பொது வாழ்க்கையில் யாராலும் விமர்சனம் செய்ய முடியாது. ஆனால் அவருடைய சொந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய என்ன இருக்கும், ஓட்டை இருக்கும், மிகப்பெரிய குறைபாடுகள் இருக்கும். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தமட்டில் குடும்ப வாழ்க்கையும் சரி பொது வாழ்க்கையும் சரி யாரும் விரல் நீட்டி சொல்ல முடியாது, குடும்பத்தில் இப்படி தவறாக நடந்து கொண்டார் அல்லது குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய உரிமைகளை கடமைகளை செய்யவில்லை என்று யாராலும் விரல் நீட்டி சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை இருந்தது என்று நாம் செய்கின்றோம். ஹதீஸ்களை பார்க்கின்றோம், எந்த அளவுக்கு அவங்க நீதமாக நடந்திருக்காங்க அப்படின்னா, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூனூ கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக அந்த சாட்சி சொல்லக்கூடிய விஷயத்தில்
நீங்கள் நீதமாக இருங்கள். வலவ் அலா அன்ஃபுசிக்கும் அவில் வாலிதைன வல் அக்ரபீன், நெருங்கிய உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சாட்சி சொல்வதில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்திற்கு ஏற்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, கான யஇதுலு யஇதிலு பைன நிஸாஇஹி, அனைத்து மனைவிமார்களுக்கு மத்தியிலும் அவர்கள் சரிசமமாக நீதமாக நடந்து கொண்டார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் எந்த அளவுக்கு நீதமாக நடக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு வழக்கு வருகின்றது. அதாவது உயர்குல பெண்மணி ஒருவர் திருடி விட்டதாக ஒரு வழக்கு வருகின்றது. அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது திருடினவங்களுக்கு என்ன தண்டனை, என்ன தண்டனை, கையை வெட்டணும். இப்போ இந்த தண்டனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றுமாறு கட்டளையிடுகின்றார்கள். கட்டளையிட்ட உடனேயே அப்போ உயர்குல பெண்மணி உடனேயே அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்கிறாங்க, பரிந்து பேசுவதற்காக ரெக்கமெண்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஜெயித் ரதியல்லாஹு அவர்களும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரிடத்தில் போய் ரெக்கமெண்ட் பேசுகிறாங்க, கொஞ்சம் பார்த்து விட்டுருங்களேன் அப்படின்னு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் அவங்களுடைய முகமே அப்படி மாறுது, அல்லாஹுவை மேடையில் ஏறுகின்றார்கள், அல்லாஹுவை புகழுகின்றார்கள். சொல்கிறாங்க, இன்னமா ஹலக்கன்னாசு கபலக்கும் அன்னஹும் கானு இதா சரக்க ஃபீஹிம் அஷ்ஷரீஃப் தரக்கூஹு வ இதா சரக்க ஃபீஹிம் அல்லைஃப் அகாமு அலைஹில் ஹுத். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூக மக்கள் அவர்கள் அழிந்து போதற்கு காரணம், அவர்களில் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் திருடிவிட்டால் அவர்களை விட்டு விடுவார்கள், அவர்களில் பலஹீனமானவர்கள் ஏழைகள் திருடிவிட்டால் அவர்கள் மீது அன்ற தண்டனையை நிறைவேற்றுவார்கள், இதன் காரணமாகத்தான் அவர்கள் அழிந்து போனார்கள் என்று இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்றாங்க. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மத், முஹம்மதுடைய மகள் திருடினாலும் அவளுடைய கையை தரித்து விடுவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நீதத்தை கடைபிடிக்கின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, குடும்பத்திலே ஒரு சிறந்த குடும்ப தலைவனாக, பிள்ளைகளுக்கு நல்ல தருபியத்து செய்கின்ற ஒரு தகப்பனாக, நீதமான ஆட்சி செய்கின்ற ஒரு நீதியான அரசனாக, ஒரு நல்ல நீதிபதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்குறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேச்சு இருக்கின்றதா இல்லையா, பேச்சு. நம்முடைய பல அரசியல்வாதிகளை பார்க்கின்றோம், சிலருடைய பேச்சை நாம் என்ன செய்வோம், யூடியூப்ல நியூஸ்ல எல்லாம் என்ன செய்வோம், கேட்போம். அவன் பேசுறது அவனுக்கே என்ன செய்யாது, தெரியாது. எப்பவுமே என்ன செய்வாங்க, சில அரசியல்வாதிகள் தண்ணியிலே இருப்பாங்க, தண்ணினா புரியுதா, தண்ணியிலே என்ன செய்வார்கள், இருந்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே என்ன செய்யாது, தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சு எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த செய்தி திருமதியில 4000வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அவர்கள் பேசினால் தெளிவாக பேசுவார்கள். எப்படி பேசுவாங்க, தெளிவாக பேசுவார்கள், வார்த்தைகளை எண்ணிவிடலாம், வார்த்தைகளை எண்ணிவிடலாம். அதே போன்று அவர்கள் பேசினால் அந்த பேச்சை முழுமைப்படுத்தாமல் முறித்து விட மாட்டார்கள். இன்னும் தெளிவாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் அல்லாஹுடைய தூதருடைய அந்த மஜ்லிஸிலே அந்த அவையிலே அமர்ந்து விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பேசுகின்றார்களோ அதை மனனம் செய்து விடலாம். அதனால தான் நிறைய ஹதீஸுகளை சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்கன்னா என்ன காரணம், மனனம் செய்கின்ற அளவுக்கு பொறுமையாக தெளிவாக அந்த பேச்சை முறிக்காமல் முழுமையாக பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள், சொற்களை எண்ணிவிடலாம் அந்த அளவுக்கு தெளிவாக பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேச்சை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே ஆட்சித் தலைவரோ அல்லது ஒரு மிகப்பெரிய பதவியிலே இருக்கக்கூடியவர்கள்
சாதாரணமாக என்ன செய்ய மாட்டாங்க, குலைந்து குலைந்து பேச மாட்டார்கள், கொஞ்சம் கடுமையான போக்குடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளோடு எப்படி நடந்திருக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளோடு கர்வம் பார்க்காமல், பெருமை அடிக்காமல், அவர்களை மட்டமாக ஏளனமாக நினைக்காமல், பிள்ளைகளோடும் பாராட்டத்தக்க கூடிய விதத்திலே அல்லாஹுடைய தூதரவர்கள் நடந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அனஸ் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், எமுர்ரு பிஸ்ஸுபியான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில குழந்தைகளை கடந்து செல்வார்களாம். சின்ன பிள்ளைகள் தெருவில் விளையாடிட்டு இருப்பாங்களா இல்லையா? நம்ம ஊர்ல எல்லாம் தெருவில் விளையாடிட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க, கல்லை விட்டு வீட்டுக்கு முன்னால் யாராவது விளையாடிட்டு இருந்தா என்ன செய்வாங்க, போங்கப்பா அப்படின்னு பத்தி விடுவாங்க, அப்படிதானா இல்லையா? அல்லது என்ன செய்வாங்க, கல்லை கொண்டு அடிப்பாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்களை கடந்து செல்லும் போது அவர்கள் அந்த சிறுவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள். இன்னைக்கு நிறைய ஈகோல, இது ஒரு ஈகோ, இவருக்கு போய் நான் சலாம் சொல்றதா, இவருக்கு போய் நான் சலாம் சொல்றதா, நான் யாரு, என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய உயர்வு என்ன அப்படின்னு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களா, சிறுவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று நாம் என்ன செய்கின்றோம், ஹதீஸிலே பார்க்கின்றோம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த சிறுவர்களோடு எந்த அளவுக்கு இரக்கமாக நடந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்படி தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் போது குழந்தையினுடைய அழுகுரல் என்னது கேட்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயினுடைய மனதை நினைத்து, அந்த தாய் அந்த குழந்தையின் மீது உள்ள வைத்துள்ள அந்த பாசத்தின் காரணமாக அந்த தாயினுடைய தொழுகை சிதறடிக்கப்பட்டு விடுமே என்ற அந்த ஒரு பயத்தின் காரணமாக விரைவாக தொழுது முடித்தார்கள் என்று நாம் என்ன செய்கின்றோம், ஹதீஸிலே பார்க்கின்றோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளிடத்தில் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, அவர்களிடத்தில் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று நாம் என்ன செய்கின்றோம், ஹதீஸிலே பார்க்கின்றோம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதிமா அதாவது பணியாட்களோடு, வேலை ஆட்களோடு எப்படி நடந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொதுவாக அரபு நாடுகளில் பெரிய பிரச்சனை என்னதான், ஹாதிமா. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஃபோன் பண்ணி சேலரி தரல, 6 மாதம் பெண்டிங், 1 வருஷம் பெண்டிங், டிக்கெட்டு தரல, வீட்டுக்கு அனுப்பல, இப்படிப்பட்ட புகார்கள் ஏராளமாக இருக்கின்றது. லேபர் கோர்ட்டில் போனீங்கன்னா இதுதான் அதிகமான புகார்களாக இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மென்மையாக பணியாட்களிடம் நடந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 10 ஆண்டுகள் வேலை செய்திருக்கின்றேன். எத்தனை ஆண்டுகள், 10 வருடங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் பணிவிடை செய்திருக்கின்றேன். ஃபமா காலலி உஃபின் கச்சுன், ஒரு முறை கூட என்னை அவர்கள் சீ என்று சொன்னதில்லை, ஒரு முறை கூட என்னை சீ என்று அவர்கள் சொன்னதில்லை. வமா காலலி ஷேயின் சனஅதுஹு லிமா சனஅதுஹு வலா லி ஷேயின் தரக்துஹு லிமா தரக்துஹு, நான் ஒரு செயலை, ஒரு வேலையை செய்தால் ஏன் செய்தாய் என்று கேட்க மாட்டார்கள், நான் ஒரு வேலையை செய்யாமல் விட்டால் ஏன் செய்யவில்லை என்றும் கேட்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், பணியாளர்களோடு அன்புடையவர்களாக, இரக்கமுடையவர்களாக, பாசமுடையவர்களாக நடந்திருக்கின்றார்கள். இதை நாம் என்ன செய்கிறோம், ஹதீஸிலே பார்க்கின்றோம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த இன்னும் அந்த செய்தி வருகின்றது, மா வரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன் கத்துன் பியதிஹி வலா இம்ராஅதுன் வலா ஹாதிமன், அவர்கள் பெண்களையோ குழந்தைகளையோ அதே போன்று பணியாட்களையோ அடித்ததே இல்லை. நம்மளை யாராவது சொல்ல முடியுமா, நான் என்னுடைய குழந்தையை அடித்ததே இல்லை சொல்ல முடியுமா யாராவது? சில பிள்ளைகள் சொல்றாங்க, தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அப்படின்னு, சரியா, ஃபுட்பால் விளையாடுறாங்க அப்படின்னு. நம்மள யாராவது சொல்ல முடியுமா, என்னுடைய குழந்தையை நான் அடித்ததே இல்லை, என்னுடைய மனைவியை நான் அடித்ததே இல்லை, என்னுடைய வேலையாளை பணியாட்களிடம் சீ என்று நான் சொன்னதே இல்லை, யாரும் சொல்ல முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணியாட்களை அடித்ததில்லை, பிள்ளைகளை அடித்ததில்லை, தன்னுடைய மனைவார்களை அடித்ததில்லை, சீ என்று கூட சொன்னதில்லை. அப்ப இப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரஹமத், அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அருட்கடையாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால்,
ஒருமுறை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, முஷ்ரிக்குகளுடைய அந்த தொல்லைகள் தாங்க முடியாமல் மக்கள் எல்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல முறையிடுறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முஷ்ரிக்குகளுக்கு எதிராக நீங்கள் துவா செய்யுங்கள் அப்படின்னு முறையிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி லம் உப்அது லஆனன், சபிக்க கூடியவனாக அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை. நான் ஒரு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன், அருட்குடையாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு அல்லாஹ் எப்படி உணவு வழங்கி கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், நம்முடைய திறமையின் மூலமாக, நம்முடைய அறிவின் மூலமாக, நம்முடைய கல்வியின் மூலமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, உங்களுக்கு எப்படி உணவு வழங்கப்படுகின்றது என்று சொன்னால், உங்களுக்கு எப்படி உதவி செய்யப்படுகின்றது என்று சொன்னால், சொல்றாங்க, ஹல் துன்சரூன வ துர்சகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும், உங்களில் பலஹீனமானவர்களை கொண்டுதான் அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கை வழங்குகின்றான், உங்களுக்கு ஆகாரத்தை வழங்குகின்றான், உங்களுக்கு வெற்றியை அல்லாஹ் தருகின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அவ கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் லக்கது காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது, இந்த தூதரை பின்பற்றுங்கள். பல முறை செவிமடிக்கின்றோம், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும், நாம் முயற்சி செய்ய வேண்டும். எப்படி அவர்கள் மனைவிமார்களோடு நடந்து கொண்டார்களோ, பிள்ளைகளோடு நடந்து கொண்டார்களோ, எப்படி பணியாட்களோடு நடந்து கொண்டார்களோ, ஒரு சிறந்த முன்மாதிரியாக அனைத்து துறைகளிலும் விளங்கினார்களோ, அந்த மாதிரியான ஒரு அந்த ஒரு அந்த முன்மாதிரியை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும். வெறுமனே போராட்டங்கள் நடத்துவது அல்லது என்ன செய்வது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மாதிரி கார்ட்டூன் வரைஞ்சிட்டாங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, இந்த அந்த எந்த நாட்டில், பிரான்ஸில், அந்த பிரான்ஸ் நாட்டில் என்ன செஞ்சாங்க, தூதரகத்திற்கு முன்னால் போராட்டம் நடத்தி, அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு முன்னால் போராட்டம் நடத்தி என்ன செஞ்சாங்க, நிறைய இழப்புகள். இதுக்கு முன்னால் யாரோ ஒருவன் படம் எடுத்ததற்காக எத்தனையோ மக்கள் கொல்லப்பட்டார்கள். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையே அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட வழிமுறைகளை நமக்கு காண்பித்து தரவே இல்லை. இதன் மூலமாக இந்த உலக நாடுகளில் முஸ்லிம் உம்மத்தினுடைய அந்த பெயர் கெட்டு போய்விடுகின்றது. முஸ்லிம்கள் என்று சொன்னாலே அவர்கள் பயங்கரவாத சிந்தனை கொண்டவர்கள், சகிப்புத்தன்மை அற்றவர்கள் என்ற ஒரு அவப்பெயர் தான் நமக்கு ஏற்படுகின்றது. அவன் உண்மையிலேயே அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய கொடுக்கல் வாங்கலில், நம்முடைய பேச்சில், நம்முடைய நடத்தையில் உண்மையாக வெளிப்பட வேண்டும். யார் இந்த முஹம்மது என்று லண்டன்ல என்ன செஞ்சாங்க, இந்த கார்ட்டூன் படம் வெளியிட்டாங்களா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலியாக கிண்டல் செய்யும் விதமாக ஒரு திரைப்படம் வெளியிடப்பட்டது. அந்த காலகட்டத்தில் சில புத்தியுள்ள மக்கள், அறிவுள்ள மக்கள் என்ன செஞ்சாங்க, லண்டன் அந்த ஊர்ல என்ன செஞ்சாங்க, யார் இந்த முஹம்மது என்ற புத்தகத்தை மக்களுக்கு இலவசமாக வழங்கினார்கள். அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது. நிறைய பேரு அந்த திரைப்படம் வெளியான அந்த டைம்ல இஸ்லாத்திற்கு அதிகமாக வந்தார்கள். பிரான்ஸினுடைய விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது இணையதளங்கள்ல அதிகமான பள்ளிவாசல்கள் அங்கே உருவாகி கொண்டே வருகின்றது, அதிகமான மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வருகை தந்து கொண்டே இருக்கின்றார்கள். இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம், செய்தியில கேள்விப்படுறோம். இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் என்ன செய்கின்றார்கள், இது போன்ற கீழ்த்தரமான வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள். அப்ப அவர்கள் கீழ்த்தரமாக இறங்கும் போது நாமளும் என்ன செய்யக்கூடாது, அவங்க லெவலுக்கு கீழ்த்தரமாக இறங்கக்கூடாது. இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றதோ அந்த பிரச்சாரத்தை நம்ம புத்தி கூர்மையோடு அணுக வேண்டும். இந்த விமர்சனங்களை, இதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அர்ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான் யர்ஹமு அஹ்லில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்களோடு நீங்கள் என்ன செய்யுங்கள், இரக்கமுடையவர்களாக நடந்து கொள்ளுங்கள், இரக்கமுடையவர்களாக நடந்து கொள்ளுங்கள், வானத்தில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள்.
அதே போன்று மன்னிக்கக்கூடிய தன்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி விளங்கினார்கள் என்று சொன்னால், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான், பள்ளி வாசல்ல ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, வந்து சிறுநீர் கழிச்சிடுறாரு. அப்ப சஹாபாக்கள்லாம் அந்த மனிதரை அடிப்பதற்காக பாய்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கின்றார்கள், அவர் முழுமையாக சிறுநீர் கழிக்கட்டும். அதுக்கு பிறகு அழகான முறையில் உபதேசம் செய்கிறாங்க, இன்ன ஹாதிஹில் மசாஜித், பள்ளிவாசல் என்பது இப்படி சிறுநீர் கழிப்பதற்குரிய இடம் அல்ல, இன்னமாக எழுதிக்கிறில்லா, அல்லாஹுவை இதுக்கிற செய்யக்கூடிய இடம், ஒசலா தொழுகைக்குரிய இடம், கிராஅத்துல் குர்ஆன் குர்ஆன் ஓதக்கூடிய இடம் என்று அழகிய முறையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், நசீஹத் செய்கின்றார்கள், உபதேசம் செய்கின்றார்கள். அதே போன்று அன்பிற்கினி அல்லாஹும் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் போற்றுகின்ற உத்தம தலைவராக இருந்தும் கூட மிகவும் பணிவானவர்களாக அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கின்றது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா சொல்றான் திருமறை குர்ஆன்ல, தில்க தாருல் ஆகிரா, மறுமையினுடைய வீடு, தஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுனல் உலுவன் ஃபில் அர்லி வலா ஃபசாதன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். மறுமையினுடைய வீடு யாருக்கு சொந்தம் தெரியுமா, யார் இந்த உலகத்தில் பெருமை இல்லாமல் வாழுகின்றார்களோ, பெருமை அடிக்காமலும் பூமியிலே குழப்பம் செய்யாமலும் யார் வாழுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் மறுமையின் வீடு, அவர்களுக்குத்தான் சொர்க்கம். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்குத்தான் இறுதி முடிவு என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல லா தத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம், ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, மரியமுடைய மகன் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி மக்கள் வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அதை போன்று என்றை வரம்பு மீறி புகழாதீர்கள். ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய அடியார் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு புகழை விரும்பாத ஏதாவது தலைவர்கள் இருப்பாருங்களா, அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், புகழை விரும்பாதவர்கள் யாராவது இருப்பார்களா? நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னா, அரசியல்வாதிகள் ஹெலிகாப்டர்ல பறந்தாலே என்ன செய்யறாங்க, கீழே சாஷ்டாங்கமா கீழே விழுந்துடுறாங்க. இன்னும் சில அரசியல்வாதிகள் போட்டோ எடுக்கிறதுக்கு, போட்டோக்கு பத்திரிகையாளர்கள் போட்டோ எடுக்கும்போது போஸ் கொடுத்து நிற்பாங்க, பாதுகாப்பு அதிகாரிகள் குறுக்க வந்தா என்ன செஞ்சிடறான், அவனை பிடிச்சி கடிக்கிறான், ஏண்டா குறுக்க வந்த அப்படின்னு. இதெல்லாம் அன்றாடம் நாம் என்ன செய்யறோம், பத்திரிகைகளில் மீடியாக்களில் பார்க்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு இன்றைய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லா தன்னை புகழ வேண்டாம் என்று சொன்ன ஒரே தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். லா தத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அந்த கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அதை போன்று நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். சில பேருக்கு வாழ்க கோஷம் போடலைன்னா என்ன தெரியாது, அவன் தூக்கமே வராது, வாழ்க எங்கள் தலைவர், எங்கள் பொன்னான தலைவர், கண்ணான தலைவர் அப்படி இப்படின்னு வாழ்க கோஷம் போடலைன்னா அன்னைக்கு அவனுக்கு தூக்கமே வராது. பொன்னாடைகள் போர்த்தவில்லை என்றால் தூக்கம் வராது, சிலைகள் வைக்கவில்லை என்றால் தூக்கம் வராது. இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய நாட்டிலே வாழுகின்றோம் நாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள், என்னை புகழ வேண்டாம் என்று சொன்ன ஒரே தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு பணிவானவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்படி உட்கார்ந்துருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அப்ப சஹாபாக்கள்லாம் எழுகின்றார்கள் மரியாதை நிமித்தமாக. இன்னைக்கு நிறைய பேர் எழுந்திருப்பாங்களா இல்லையா, மரியாதை நிமித்தமாக வரவேற்பதற்காக எழுவது தவறல்ல, ஆனால் மரியாதை நிமித்தமாக எழுவது தவறு. இந்த மாதிரி எந்திக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தகூமு கமா தகூமுல் ஆஜிம், அந்த இவர்கள் இருந்தார்களா பாரசீகர்கள், ரோமர்கள் பாரசீகர்கள், அவர்கள் எழுந்ததை போன்று மரியாதை நிமித்தமாக நீங்கள் என்ன செய்யாதீர்கள், எழாதீர்கள். அவர்களில் சிலர் சிலரை கண்ணியப்படுத்துவதற்காக எழுந்தார்கள், அப்படி நீங்கள் எழாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்ததை நாம் என்ன செய்கின்றோம், ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே போன்று அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும்போது பற்றற்ற தலைவராக இருந்தார்கள். இன்றைக்கு அரசியல் தலைவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி வந்தது அப்படின்னா
அலரி மாளிகை அந்த மாளிகை இந்த மாளிகைன்னு சோதனை செய்யும் போது நிறைய செல்வங்கள் சேமித்து வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்படுகின்றது, ஊழல் கண்டுபிடிக்கப்படுகின்றது, லஞ்சம் கண்டுபிடிக்கப்படுகின்றது. கடையில் அவன் கடைசியில் என்ன செய்யறான், சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இருக்கின்றது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அரசியல் தலைவராக விளங்கினாலும் கூட, ஆன்மீக தலைவராக விளங்கினாலும் கூட, அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்லும் போது சில சஹாபாக்கள் சொல்றாங்க, படுப்பதற்கு சரியான அந்த படுக்கை இல்லாமல் இருந்தார்கள். கைத்து கட்டில் படுத்து எழும்போது அவர்களுடைய முதுகிலே அதனுடைய அடையாளங்கள் வெளிப்பட்டது. ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், இப்படி ஒரு தலைவரை இன்றைக்கு பார்க்க முடியுமா? அதே போன்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, 3 மாதத்திற்கு மேல் எங்களுடைய வீட்டிலே அடுப்பு எரியாமல் இருந்தது. 3 மாதத்திற்கு மேல் எந்த வீட்டிலேயாவது சொல்ல முடியுமா இன்றைக்கு? எந்த அரசியல்வாதியாவது சொல்ல முடியுமா இன்றைக்கு எங்களுடைய வீட்டிலே அடுப்பு எரியவில்லை என்று? அந்த அளவுக்கு ஒரு எளிமையான உலகிலே பற்றற்ற தன்மையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய இபாதத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், நபியே உங்களுடைய முன் செய்த பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் அப்படிங்கிறான். ஆனால் ஒருமுறை அவங்களுடைய மனைவிமார்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்கும் அளவுக்கு நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். அவ கேட்கிறாங்க, உங்களுடைய முன் செய்த பாவங்களை எல்லாம், பாவமே செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு, பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், அப்ப உங்களுடைய பாவங்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றானே, ஏன் இப்படி நீங்கள் சிரமப்படுகின்றீர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் மாற வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப கண்ணியத்திற்குரிய இபாதத்தை எடுத்துக்கொண்டு சொன்னான். நம்மள நிறைய மக்கள் பேசுவோம், நிறைய கட்டுரைகளை எழுதுவோம், ஆனால் அது செயல்முறையில இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது. பல ஆன்மீக தலைவர்கள் பேசுவார்கள், ஆனால் செயல்படுவதிலே நாம் மிகவும் பலகீனமானவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், எதை செய்தார்களோ அதை சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அழைப்பு பணியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நிறைய விஷயங்களை நாம் பேசலாம். அப்போ இந்த அளவுக்கு அல்லாஹுடைய வாழ்க்கையின், அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நமக்கு மிகப்பெரிய பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றது. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மள சில மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நல்ல விஷயம்தான், ஆனால் அதைவிட உண்மையாக செயல்பாட்டிலே காண்பதற்கு, செயல்பாட்டிலே வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபேஸ்புக்கினுடைய பிக்சரை வந்து மாற்றுறாங்க, வாட்ஸ்அப்பினுடைய அந்த ப்ரொஃபைலை வந்து மாற்றுறாங்க. அப்படி மாற்றினா ரசூலுல்லாஹ் அப்படி ரொம்ப முஹப்பத் பண்ணுற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் இபாதத்துடைய விஷயத்தில் மிகவும் அலட்சியமாக நாம் இருக்கிறோம், இது மறுக்க முடியாத உண்மை. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி மாற்றுவது படம் காட்டுவது அல்ல, யதார்த்தமான வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அதுக்காக மாற்றினவங்கெல்லாம் அப்படி செய்கிறாங்க நான் சொல்ல வரல, சரியா? இப்படி மாற்றுவதில் காட்டுகின்ற அந்த ஒரு முனைப்பை விட வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டுவதற்கு முயற்சி செய்ய வர வேண்டும் என்பதைத்தான் சொல்ல வருகின்றேன். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை யதார்த்தமாக இருந்தது. அப்படி யதார்த்தமான அவர்களை உண்மையாக பின்பற்றக்கூடியவர்களாக எப்படி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வதக்கரல்லாஹ கதீரா, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைக்கக்கூடியவர்களுக்கும் மறுமையை நம்பக்கூடியவர்களுக்கும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி உண்டு என்று சொல்கின்றானோ அந்த முன்மாதிரியை நம்முடைய முகத்திலே காட்ட வேண்டும். ப்ரொஃபைல் பிக்சரை மாத்திரதல்ல, நம்முடைய முகத்திலே அந்த சுன்னா வெளிப்பட வேண்டும், நம்முடைய ஆடையிலே வெளிப்பட வேண்டும், நம்முடைய சொல்லிலே வெளிப்பட வேண்டும், நம்முடைய செயலிலே வெளிப்பட வேண்டும், இபாதத்திலே வெளிப்பட வேண்டும். அப்படிப்பட்ட உண்மையாக பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்ற மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.